வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோல ஸ்வீட் ரிவெஞ்ச் சீசன் ஒன்னோட 7th எபிசோட் பார்க்க போறோம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஓபனிங் சீன், கிளாஸ் முடிஞ்சு கூகியும் டொக்கியும் வெளியே வர்றாங்க. அவங்க ரைட் சைட்ல ஜங்கு வர்றான், லெப்ட் சைட்ல நான்கி வர்றான். டொக்கி இதை பார்த்துட்டு நமக்கு சகுனமே சரியில்லை, நாம ரிட்டன் கிளாஸ்க்குள்ளேயே போயிடலாமான்னு கேக்குறான். பட் கூகி ஸ்ட்ராங்கா முடிவெடுத்துட்டு ஸ்கூல் கிரவுண்ட்ல நேரா நடக்கிறான். ஜங்கு பின்னாடியே வந்து, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, மறுபடியும் வேணா சாரி கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். கூகி எதையுமே கண்டுக்காம நடந்து போய்கிட்டே, நானும் சாரி கேக்குறேன், உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றான். ஜங்கு மறுபடி, ஏய் நீ எவ்வளவு அக்லின்னு தெரியுமா, என்னை விட பெட்டரா யாராச்சும் உனக்கு கிடைச்சிடுவாங்களான்னு கேக்குறான். அவனை பார்த்தா சமாதானப்படுத்த வந்தவ மாதிரி இல்ல. இதுக்கு கூகி ஆன்சர் பண்ணல, பட் நான்கி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, கூகி ஒரு டூ டைமர், ஆனா எக்ஸாக்டா டூ டைமர் கிடையாது. அவ ஜீகனை ஃபிளட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா ஜீகன் கூகிய திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு நான்கி சொல்றா. ஓகே, இவங்க எல்லாரும் தான் சண்டை போடுற ஆர்வத்துல எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, பின்னாடி ஒரு கேரக்டர் கஷ்டப்பட்டு நொண்டி நடந்து வர்றா. அது நான்கியோட ஃப்ரெண்ட். நான்கி போறான்னு அந்த பொண்ணும் எங்க போறோம் எதுக்கு போறோம்னு கூட தெரியாம பெரிய கட்டு போட்டிருக்கிற காலையும் வச்சுக்கிட்டு நடந்து வர்றா. கூகிய ரொம்ப இரிட்டேட் பண்றத கேட்டு டொக்கி ரொம்ப கோவப்படுறான். கூகி ஒன்னும் ஜீஹன் பின்னாடி சுத்தல, ஜீஹன் தான் கூகி பின்னாடி சுத்துறான்னு சொல்லி கத்துறான். கூகி இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு டென்ஷன்ல ஜங்குவையும் டொக்கியையும் பார்த்து, என் கண் முன்னாடி நிக்காதீங்கன்னு சொல்றா. இப்போ நான்கிய பார்த்து, ஆமா எனக்கு ஜீவனை தான் பிடிச்சிருக்கு, ஆனா நான் ஒத்துக்கிறேன், அவனோட ஹார்ட்ல என் மேல கொஞ்சம் கூட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க சான்ஸ் இல்ல, போதுமா இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமான்னு கூகி கத்துறா. இத கேட்ட எல்லாரும் கூகிய கத்துறான்னு ஷாக்ல அமைதியாகிறாங்க. நான் இப்ப என்ன சொன்னேன், அச்சோ ஜீகனை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேனா, நெக்ஸ்ட் என்ன பேசுறதுன்னு தெரியாம கூகியும் ஆஃப் ஆகி நிக்கிறா. அந்த டைம் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. டொக்கி ஷெல்டருக்கு போக கூகிய வானு கூப்பிடுறா. கூகி ஷாக்லயே மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறா. டொக்கியும் போயிடுறா, பட் ஜீகன் இப்ப அங்க வந்து கூகிக்காக கொடை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறா. கூகி நம்ம சொன்னதை ஜீகன் கேட்டுப்பானோ, அவமானமா போச்சுன்னு நினைக்கிறா. யூ டம்மி, நான் உன் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்னு ஜீஹூன் ப்ரப்போஸ் பண்றான். பட் கூகிக்கு அவ கன்ஃபஸ் பண்ணதே தாங்க முடியல. இப்போ ஜீஹூனும் கன்ஃபஸ் பண்ணிட்டான், டபுள் ஷாக்கிங்ல நிக்கிறா. பட் ஃபைனலா ஜீஹூன் எல்லார் முன்னாடியும் கூகிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். கூகி இந்த மூமெண்ட்டை என்னோட லைஃப்ல நான் மறக்கவே முடியாதுன்னு திங்க் பண்றான். ஜீஹூன் கூகிய அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். டொக்கி நான்கி கிட்ட, நல்லா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றா. நான்கிக்கும் ஜங்குக்கும் ஃபேஸே சரியில்லை. ஃபைனலி அவங்க ரிவெஞ்ச் கம்ப்ளீட் ஆயிட்டு. நான்கி ரெண்டு பேரையும் பிரிக்க ட்ரை பண்ணான், ஆனா ஜிஹுன் பப்ளிக்கா எல்லார் முன்னாடியும் கூஹிக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இனி நான்கிக்கு சான்ஸே கிடையாது. ஜங்குவும் அதே நிலைமை தான். இதான் இவங்களோட ரிவெஞ்ச். இங்க ஸ்கூல் முன்னாடி ஹூஜுன் கூஹிய பிக்கப் பண்ண குடையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூகியும் ஜீஹனும் ஒரே குடையில போறத பார்த்து கூகி தன்னை பாத்துட கூடாதுன்னு குடைய வச்சு தன்னோட ஃபேஸ கவர் பண்றான். நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், ஆனா நடந்துட்டு இப்படித்தான் நடக்கணும்னு இருந்தா நடக்கத்தான் செய்யும் போலன்னு ஹூஜுன் தனக்குத்தானே சொல்றான். வேற ஒண்ணு இல்ல, சிஸ்டரை டேட் பண்ண விடாம பாதுகாக்கணும்னு தான். இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்க ஹூஜுன் திங்க் பண்றான். ஹூஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட வீட்டுக்கு வர்றாங்க. அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் உன் சிஸ்டர் எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணடான்னு சொல்றாங்க. ஹூஜுன், நான் உங்களை மாதிரி பசங்களை என்னோட சிஸ்டருக்கு இன்ட்ரோ பண்ணவே மாட்டேன்னு சொல்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், நீ ரொம்ப உன் தங்கச்சிய ப்ரொடெக்ட் பண்ணாத, இப்படி நீ பண்ணிக்கிட்டே இருந்தா யாராவது ஒருத்த வந்து உன் தங்கச்சிய அன்எக்ஸ்பெக்டடா வின் பண்ணிடுவான், நீ லாஸ் ஆயிடுவன்னு சொல்றாங்க. ஹூஜுன் ரொம்பவே கான்பிடண்டா, டேய் நான் என் லைஃப் ஃபுல்லா அவளை பாதுகாப்பேன்னு சொல்றான். இதை திங்க் பண்ணி பார்த்துட்டு பிரசன்ட்க்கு வர்றான். ஆமா, இந்த பையன் எங்க இருந்து வந்தான்னு திங்க் பண்றான். அவனோட பேக்ரவுண்ட வெரிஃபிகேஷன் பண்ண போறான் போல. வீட்டுல கூகி குளிச்சுட்டு வர்றா. ஹூஜுன் டவல் இருக்கான்னு கேட்டுட்டு அவனும் குளிக்க போறான். அந்த டைம் ஹூஜுனுக்கு கால் வருது. இத பார்த்ததும் கூகிக்கு என்ன பிளான் தோணும், சேம் தான்,
அந்த காலர் ஐடியும் ஒரு பொண்ணுன்னு காமிக்குது. கூகி கால் அட்டன் பண்ணி சேம் தியரி, ஹூஜனோட கேர்ள்ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிக்கிட்டு நான் அவன் வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லவான்னு கேட்கிறான். ஆப்போசிட்ல பேசுற பொண்ணு, இல்ல அவன் கிட்ட சொல்லிடு, நான் அவனை பார்க்கவே விரும்பலன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். கூகிக்கு பிரதர் மேல ரிவெஞ்ச் எடுத்ததுல அவ்வளோ ஹாப்பி. நைட் டைம் கூகி ஸ்கூல்ல தன்னோட ஹோம்ஒர்க்கை விட்டுட்டு வந்ததால, நான் ஒரு ஸ்டூப்பிட், ஹோம்ஒர்க்கம் போய் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு கிளாஸ்ல போய் எடுக்க போறா. அங்க காயின் ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பையன் இருக்கிறதால கூகிக்கு அவனோட ஃபேஸை பார்க்க முடியல. ஆனா அவனோட கோல்டன் ஷூவை பாக்குறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி என்னோட ஹோம்ஒர்க் எடுக்கிறது, நாம எப்படியும் உள்ள போக முடியாது, சரி வெளியவே போயிடலாம்னு கூகி குனிஞ்சுக்கிட்டே அவங்க கண்ணில் மாட்டிக்க கூடாதுன்னு வர்றா. பட் வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிறான். புக்கை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லவும் வாட்ச்மேன், கரண்ட் போக போகுது, சீக்கிரம் நீ கிளம்புன்னு சொல்றாரு. வாட்ச்மேன் காயனை பாத்துட கூடாதுன்னு, ஐயோ அங்க ஒரு பூச்சி கிடக்குது பாருங்கன்னு கூகி கத்துறா. வாட்ச்மேன் பாக்குறாரு, அங்க எப்படி பூச்சி இருக்கும். கூகி இப்போ, எனக்கு பூச்சினாலே ரொம்ப பயம், என்ன ஸ்கூல் கார்டன் வர கொண்டு போய் விடுங்கன்னு கேக்குறா. வாட்ச்மேனும் சரி கூப்பிட்டு போறேன்னு சொல்றாரு. காயனை காப்பாத்திட்டோம்னு நினைச்சிட்டே கூகி வீட்டுக்கு வர்றா. மிடில் ஸ்கூல்ல காயின் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் கூகி எடுத்து பாத்துக்கிட்டே தன்னோட மிடில் ஸ்கூல் லைஃப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹூஜுன் உள்ள வந்து, என்னோட சிஸ்டருக்காக நான் ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்கிரீன்ல உள்ள போட்டோஸ பாக்குறான். இந்த பொண்ணு உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் காயன் தானேன்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க கூட எல்லாம் நீ போட்டோ எடுக்காத, நீ ரொம்ப அசிங்கமா தெரியவன்னு சொல்லி ஹூஜுன் கிண்டல் பண்றான். என் ரூம விட்டு காலி பண்ணு, கெட் லாஸ்ட்னு கூகி சொல்றான். நான் லாஸ்ட் ஐஸ்கிரீம உனக்கு தந்துட்டேன், எனக்கு ஒரே ஒரு பைட் மட்டும் கொடுன்னு ஹூஜுன் சொல்றான். கூகியும் ஒரு கடிதான்னு சொல்றான். பட் ஹூஜுன் பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே, ஐஸ்கிரீம்ல பாதி ஹூஜுன் வாய்க்குள்ள போயிடுது. டேய் லூசு, இது என்கிட்ட வந்து தந்ததுக்கு பதிலா நீயே சாப்பிட்டுருக்கலாம்லன்னு எரும மாடுன்னு சொல்லி கூகி திட்டா. ஹூஜுன் தான் வந்த வேலை முடிஞ்சதால ஓகே என்ஜாய் யுவர் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல டீச்சர், இப்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் நம்ம ஸ்கூல்ல போட்டிருக்காங்க, ஸ்கூல் கிரவுண்ட்ல யாரும் டேட் பண்ண கூடாது, சோ யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. கூகி காயனை பாக்குறா. காயன், நீயே என்ன பாக்குறேன்னு ரூடா கேட்டதும் கூகி திரும்பிக்கிறா. காயன் இப்போ ஹிவா டீம் கிட்ட பேச போறா. யூரா காயன் கிட்ட, இந்த பிரேக்ல யூரோப்புக்கு நாங்க ட்ரைனிங் போறோம், நீயும் இன்ட்ரெஸ்டா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றா. காயனும் கண்டிப்பா ஜாயின் பண்றேன், எத்தனை பேர் வர்றாங்கன்னு ஆர்வமா கேக்குறா. யூரா 15 பேர் தான் சொல்லவும், அந்த டைம் ஹிவா டீமேட் ஆல்ரெடி 15 பேர் வந்துட்டாங்கல்லன்னு சொல்றா. யூரா ரொம்ப பெருந்தன்மையா, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் தானேன்னு சொல்லவும் காயன் ரொம்பவே சந்தோஷப்படுறா. காயனோட ஃப்ரெண்ட்ஸ் காயனை பத்தி பெருமையா பேசுறாங்க. கூகி காயனையே பாத்துட்டு இருக்கிறத பார்த்த டொக்கி, நீயும் யூரோப் போகணுமான்னு கேக்குறா. கூகி, என் கிரேட் எப்படியும் இம்ப்ரூவ் ஆக போறதும் இல்ல, பார்ட் டைம் ஜாப் தான் பண்ண போறேன்னு சொல்றா. உங்க அம்மா ரொம்பவே இன்டெலிஜென்ட், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பையனை படிக்க வைக்கிறாங்க, படிப்பு வராத ஒண்ணு லேபர் வேலை பண்ண வைக்காங்கன்னு சொல்லவும் கூகி நீ வாய மூடுமான்னு சொல்லி ஸ்நாக்ஸ டொக்கி வாய்க்குள்ள அமுக்குறா. ஸ்கூல் முடியுது. கூகிக்கு காயனை பத்தியே திங்க் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஓகே நாம என்ன சொன்னாலும் எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்லி கூகி வீட்டுக்கு கிளம்புறா. வீட்டுல ஹூஜுனும் கூகியும் டிவி பாத்துட்டு இருக்காங்க. கூகி தன்னோட மொபைலையே பாத்துக்கிட்டு இருக்கிறத ஹூஜுன் பாக்குறான். கொஞ்ச நேரத்துல கூகிக்கு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா ஹூஜுன் தான், வாட்டர் வேணும்னு அனுப்பியிருக்கான். ரொம்ப நேரமா யாரும் மெசேஜ் பண்ணுவாங்கன்னு நீ பாத்துக்கிட்டே இருந்தல்ல, அதான் நான் உனக்காக அனுப்புனேன்னு சொல்றான். இப்ப மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. இவ்வளவு நேரமா கூகி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆள் தான். ஜீவன் கிட்டே இருந்து மெசேஜ் வந்ததும் கூகி தன்னோட ரூம்க்கு வந்து மெசேஜ் பண்றா. கூகி ஒவ்வொரு கொஸ்டினா, சாப்பிட்டியா, அகாடமிக்கு போயிட்டு வந்துட்டியான்னு கேக்குறா. ஜீகனும் எஸ் எஸ் எஸ்னு மட்டும்தான் மெசேஜ் பண்றான். எல்லா முன்னாடியும் நமக்கு கொடை பிடிக்கிறான், ஆனா தனியா இருக்கும்போது எஸ்னு ஒரு வார்த்தை தான் வருதுன்னு அப்செட் ஆகி கோபத்துல தன்னோட பொம்மைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஜீகனும் திடீர்னு ரொம்ப ஃபிளட் பண்ணி மெசேஜ் அனுப்புறான். கூகி இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ரொம்பவே கியூட், எங்கதான் இப்படி பேச கத்துக்கிட்டான்னு சொல்லி தன்னோட பொம்மைய கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஜீகன் வேற எங்கேயும் பாக்கல, அவன் சிஸ்டம் முன்னாடி இருந்து சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அதைத்தான் கூகிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். பாவம் ஜீகன் லவ்காக ரொம்பவே ஒர்க் பண்றான். நெக்ஸ்ட் டே
காயன் பஸ்ல ஏறுறா. கூகி அங்க இருக்கிறத பார்த்துட்டு தன்னோட பேக கூகி கிட்ட கொடுத்து, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், ரொம்ப பத்திரமா பாத்துக்கோன்னு சவன் கிட்ட ஆர்டர் போடுற மாதிரி பேசுறா. கூகியும் ஓகே, பட் எக்ஸ்பென்சிவா இருந்தா அதை நீயே வச்சிருக்க வேண்டியது தானேன்னு சொல்றா. அந்த பஸ்ல இருக்கிற பசங்க எல்லாரும் மொபைல்ல ஏதோ பார்த்துட்டு அந்த பொண்ணு தானேன்னு காயனை பார்த்து பேசுறாங்க. கூகி இதை நோட் பண்றா, ஆனா காயனுக்கும் கூகிக்கும் எதுவுமே புரியல. கிளாஸ்க்கு வர்றாங்க, கிளாஸ்லயும் எல்லாரும் காயன் தான் அப்படின்னு பேசுறாங்க. காயன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச போறா, ஆனா ஃப்ரெண்ட்ஸும் காயனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. டொக்கி கூகிய கூப்பிட்டு தன்னோட மொபைல்ல ஒரு போட்டோவை காமிச்சு, இது காயனோட போட்டோன்னு சொல்றான். காயனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. யூராவும் ஆஜுனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காயன் அங்க வந்து யூரா கிட்ட, நான் என் அம்மா கிட்ட கேட்டுட்டேன், ட்ரிக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். யூராவோட ஃபேஸ் மாறுது, எல்லா வேகன்சியும் ஃபில் ஆயிட்டு எனக்கு பசியே போயிடுச்சுன்னு ரூடா சொல்லிட்டு யூரா அங்கிருந்து கிளம்புறான். ஆர்ஜுனும் எதையும் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். ஏன் எல்லாரும் நம்ம கிட்ட டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்கன்னு காயன் திங்க் பண்றான். காயன் மேட்டரால கூகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா. கூகி இப்போ ஸ்போர்ட்ஸ் ரூம்க்கு வர்றா. அங்க காயனை ஹிவா டீம் மெம்பர்ஸ் பிடிச்சு வச்சு அவகிட்ட ஒரு போட்டோத காமிக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு தன்னோட ஷர்ட் பட்டன் போடாம இருக்கிறா. இது நீ தானே, ஏன் நீ இவ்வளவு கேவலமா இருக்க, உன்னை பார்த்து உண்மையாவே ஏமாந்துட்டேன், உன்னை எங்க டீம்ல சேர்த்துக்க நான் ஒண்ணு ஸ்டூப்பிட் இல்லைன்னு யூரா சொல்றா. கையில உள்ள ஜூஸ ஒரு பொண்ணு காயன் மேலயே ஊத்துறா. காயன் அது நான் இல்ல நான் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறா. அப்போ கூகி அங்க நிக்கிறத பாத்துட்டு கோபமா போறா. கூகி காயனை இப்படி போட்டோ எடுத்தது ஒருவேளை அந்த பையனா இருக்குமோன்னு திங்க் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வர்றா. காயனோட பிளேஸ்ல அவளோட பேக் மட்டும்தான் இருக்கு. கூகி காயனோட பேகை எடுத்துட்டு நான் அவங்க வீட்டுல போய் கொடுத்துடுறேன்னு சொல்லி காயன் வீட்டுக்கு கூகி போறா. இப்போ மிடில் ஸ்கூல் பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. காயன் கூகியோட ஸ்கூலுக்கு புதுசா வந்து ஜாயின் பண்றா. காயன் தன்னை பத்தி சொல்லிட்டு கூகி பக்கத்துல ஒரு எம்டி சீட் இருந்ததால அங்க போய் உட்கார்றா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. சிட்டில இருந்து வந்ததால காயன் வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் கேக்கும் போது காயன் என்னோட அப்பா வாங்கி அனுப்புனாங்கன்னு சொல்றா. ஒன் டே ஜிம் கிளாத் இல்லைன்னு காயன் ரொம்ப சேடா இருக்கா. கூகி தன்னோட ஜிம் கிளாத்த அவளுக்கு கொடுத்ததால கூகி மட்டும் ஜிம் கிளாத் போடாம இருக்கா. ஜிம் டீச்சர் கூகியோட ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, இது என்ன நியூ ட்ரெண்டா, நீவும் அம்மா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்துட்டியான்னு கேட்கவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிக்காங்க. ஜிம் டீச்சர் கூகிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் காயன், நான் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, கூகி எனக்கு ட்ரெஸ் தந்தா, நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன்னு சொல்றா. சாருக்கு ரொம்ப பெரிய மனசு. கூகி காயன் ரெண்டு பேரையுமே கிரவுண்ட சுத்தி ஸ்குவாட் பொசிஷன்ல ஓட சொல்றாங்க. இப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கும் அதிகமாகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல் ஒர்க் பண்றது, சிக்கன் சாப்பிடுறது, பார்க்ல சைக்கிள் ஓட்டுறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்ந்தே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒன் டே கூகி காயனோட வீட்டுக்கு வர்றான். காயனோட அம்மா போன்ல காயனோட அப்பா கிட்ட, நீ நிறைய மணி சென்ட் பண்ணாதான் டிவோர்ஸ் பேப்பர்ல நான் சைன் போடுவேன்னு சொல்லி கத்திட்டு போனை வைக்காங்க. காயனோட அம்மா ட்ரிங்க் பண்றத பார்த்து காயன், ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு சொல்றான். ஆனா அவளோட அம்மா, எங்களோட பிரச்சனையால உனக்கு அவமானமா இருக்குன்னு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணி கேட்டேன், இனியும் உன் கிரேட் கம்மியாச்சுன்னா நான் செத்துடுவேன், எனக்குன்னு இனி நீ மட்டும்தான் இருக்க, இத மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்றாங்க. காயன் இப்போ கூகிய பாத்துடுறா. கூகி நின்று எல்லாத்தையும் கேட்டது காயனுக்கு சுத்தமா பிடிக்கல. கூகிய பார்த்து முறைக்கிறா. கூகி காயன் கிட்ட, நீ தான் ஹோம்ஒர்க் பண்ண வர சொன்ன, டோர் ஓபன்ல இருந்தது, அதான் உள்ள வந்தேன்னு சொல்றா. காயன் எதுவுமே சொல்லாம போயிடுறா. நெக்ஸ்ட் டேல இருந்து காயன் ரொம்பவே டிஃபரெண்டா பிஹேவ் பண்றா. பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூகி கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்றா. காயன் தன்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூகி, தன்னோட நோட்டை கொண்டு வந்தியா, அது இல்லைன்னா அசைன்மெண்ட்ல எனக்கு ஜீரோ மார்க் தான் கிடைக்கும்னு சொல்றான். ஆனா காயன் அதை கேர் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சதும் கூகி கிளாஸ்ல இருந்து கிளம்புறா. டஸ்ட்பின்ல கூகியோட நோட்டை கிழிச்சு கிழிச்சு போட்டிருக்கிறத பார்த்து ரொம்பவே ஹர்ட் ஆகுறா. பால் கேம் எல்லாரும் விளையாடும் போது காயன் மேல லைட்டா தான் படும். ஆனா காயன் கீழே விழுந்துட்டு கூகியனை தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி எல்லார்கிட்டயும் மாட்டி விடுறான். கூகிய ரூடா நடந்துக்கிறான்னு எல்லாரும் சொல்லிட்டு காயனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் யாருமே கூகி கிட்ட பேசல. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலேயே மிடில் ஸ்கூல் லைஃப கூகி கண்டினியூ பண்றான்.
கூகிக்கு மிடில் ஸ்கூல்ல காயனுக்கு பேகை தூக்கிட்டு போறது, கேன்டீன்ல ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது தான் ஒர்க். கொஞ்ச நாள்ல தன்னோட கிளாஸ் டியூட்டியையும் காயன் கூகிய பண்ண சொன்னான். ஃபைனலா ஒரு நாள் கூகி காயன் வீட்டுக்கு போய் அவகிட்ட, நீ ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டேன்னு கேட்கான். காயன், நான் இந்த ஸ்கூல் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையுமே நீ கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ யார்கிட்ட இதை சொன்னாலும் உன்னை இப்ப யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறா. கூகி இப்போ அந்த டைம் மட்டும் ரிவெஞ்ச் நோட் என் கையில இருந்தா கண்டிப்பா நான் காயன் நேம் அதுல எழுதி இருப்பேன்னு திங்க் பண்றா. கூகி காயன் வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். காயன் டோரை ஓபன் பண்ணி, நீ எப்பவுமே அடுத்தவங்க பிசினஸ்லதான் தலையிடுவியான்னு கேக்கா. கூகி, நான் உன் பேகை கொண்டு வந்ததுக்கு நீ தேங்க்ஸ் தானே சொல்லணும், ரொம்ப காஸ்ட்லி பேகுன்னு சொன்ன, அப்புறம் ஏன் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தேன்னு கேக்கா. நான் அல்றேனானு தானே நீ பார்க்க வந்தேன்னு காயன் கேக்கா. ஆமா, இந்த எக்ஸ்பென்சிவ் பேகை தொலைச்சிட்டேன்னு அல்றியானே நான் பார்க்க வந்தேன், உன் பேகை தூக்கிட்டு வந்தேன் பாரு, ஏன் தப்பு தானே கூகி கத்தவும் காயன் அமைதியாயிடுறா. கூகி இப்போ தன்னோட வீட்டுக்கு வந்து ரிவெஞ்ச் நோட்டை எடுத்து எடுத்து பாக்குறா. எனக்கு நேம் தெரிஞ்சாதானே நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும், இல்ல நானே அந்த கிட்ட பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா கூகிக்கு காயன் மேல இன்னும் கேரிங் இருக்கு. ஸ்கூல்ல பாய்ஸ் பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆஜோன் ஜீவன் எல்லாரும் விளையாடுறதால கேர்ள்ஸ் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டொக்கி காங்மின் கூட நல்லாதான் விளையாடுறான்னு சொல்றான். ஆனா கூகி அதை கவனிக்கவே இல்லை. மேடமோட கண்ணு ஃபுல்லாவே ஜீவன் மேலதான் இருக்கு. டொக்கி, ஐ கெஸ் ஒருத்தங்க கண்ணு ஒரே ஒரு பையன் மேலதான் இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ற. அந்த டைம் கூகி அங்க உள்ள கோல்டன் கலர் ஷூவை பாக்குறா. டொக்கியும் அதை பார்த்துட்டு, இது லிமிட்டெட் எடிஷன், உனக்கு ஃபேஷன் பத்தியே தெரியாத, இது ரொம்பவே காஸ்ட்லின்னு சொல்லவும் கூஹி ஷாக் ஆகுறா. காயனோட பாய் ஃப்ரெண்டும் இதே மாதிரி போட்டிருந்ததால கூஹி டொக்கி கிட்ட, இத ரேர் பாய்ஸ் தானே போட்டிருப்பாங்கன்னு கேட்கா. ஆமா, நம்ம ஸ்கூல்ல கூட ஒரே ஒரு பையன் தான் போட்டிருக்கான், ஏன் உனக்கும் வேணுமா, இந்த சம்மர் ஃபுல்லா ஒர்க் பண்ணி வாங்க போறியான்னு டொக்கி கேக்குறா. இல்ல, ஒரு ஆர்வத்துல கேட்டேன்னு கூஹி சொல்லிடுறா. அந்த ஷூ போட்டிருந்த பையனும் அங்கதான் இருக்கான், ஆனா அவனோட ஃபேஸ காமிக்கல. நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த பையன் யாரு, அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.